हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल कुक विद सुजी। இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்தியான கிட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ எஸ், 7 to 8 months பேபிஸ்க்கான வெஜிடபிள் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் நான் அந்த சூப்பை எப்படி மிக்சட் தால் செர்லக் கூட கம்பைன் பண்ணி கொடுக்குறேன்றதையும் காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி செர்லக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஹோம்மேட் செர்லக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து கொஞ்சமாக பெப்பர். இதெல்லாம் நல்லா கொதிச்சு பாதியாக வரட்டும். அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. பொறுமையாக கொதிச்சு நல்லா பாதியாக வரட்டும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம 1 டீஸ்பூன் செர்லக்கில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பாதி ஆயிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி திரும்பவும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதி வந்த உடனே கேஸ் சிம்மில் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க இந்த செர்லக் இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. திக்கான கன்சிஸ்டன்சி வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சூப் வச்சு செஞ்ச செர்லக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறினதும் உங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி ஊட்டி விடுங்க, ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். இதில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து பச்சை பட்டாணி, பாலக்கீரை இந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ஃப்ரோசன் வாங்காதீங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த செர்லாக் கொடுக்குறீங்கன்னா இது கூட சிக் பீஸ்னு சொல்லுவாங்க, கொண்டக்கடலை, அதை நீங்கள் பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுவும் வந்து நீங்கள் வந்து செர்லாக் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கருப்பு கொண்டக்கடலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், குழந்தைக்கே ஹெல்த்தியாக தான் கொடுக்குறோன்றது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள்.